ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்திய அணி தமது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 62 ரன் எடுத்தது. பிரிஸ்பர்னில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 5 விக்கெட் இழப்பிற்கு 274 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய அணி 369 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக லபூஷன் 108 ரன்னும் கேப்டன் டிம்பெயின் 50 ரன்னும் எடுத்தனர். இந்திய அணியில் நடராஜன், வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தாக்கூர் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். முகமது சிராஜ் 1 விக்கெட் எடுத்தார். பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 62 ரன் எடுத்த நிலையில் மழை குறுக்கிட்டது. ரோஹித் சர்மா 44 ரன்னுக்கும் சுப்மான் கில் 7 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். புஜாரா, கேப்டன் ரஹானே ஆகியோர் களத்தில் உள்ளனா்.